கேரள மாநிலம் முல்லைப்பெரியார் அணைக்கு நீர்மட்டம் 142 அடியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணைக்கு நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ள நிலையில் அணையின் நீர்இருப்பு 7,558 மில்லியன் கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு வினாடிக்கு 200 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர்வரத்தை விட நீர் வெளியேற்றம் அதிகமாக உள்ளதால் நீர்மட்டம் குறைய வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸாக பதிவானதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் கடந்த 20ஆம் தேதி முதல் உறைபனி தாக்கமானது அதிகரித்து காணப்படும் நிலையில் இன்று வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸாக பதிவானது. குறிப்பாக அப்பர் பவானி மற்றும் கோரகுந்தா பகுதிகளில் கடும் குளிர் வாட்டி வதைத்ததால் பொதுமக்கள் தீ முட்டி குளிர் காய்ந்தனர். அரசு தாவரவியல் பூங்காவில் உறைபனிக்கு புல்தரை பாதிக்காமல் இருக்க ஸ்பிரிங்லர் வாயிலாக தண்ணீர் பாய்ச்சப்படும் நிலையில் வரும் நாட்களில் -டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தெக்கலூரில் பசுமை வீடு திட்ட பயனாளியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட தொகையில் பாதி தொகையை ஊராட்சி செயலாளர் எடுத்துக் கொள்வதாக பயனாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சூரிய நகரம் இருளர் காலனியில் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் பெண் பயனாளி ஒருவருக்கு முதல் தவணையாக அவரது வங்கிக் கணக்கில் 74,000 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊராட்சி செயலாளர் பிரகாஷ் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணம் தர வேண்டும் என்று கூறி 30,000 ரூபாய் எடுத்துக் கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே நிலத்தை மருமகன் ஏமாற்றி விற்பனை செய்ததால் விவசாயி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொம்பரம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தாமோதரன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தை விற்பதற்கு அவரது மருமகன் செல்வம் என்பவர் ஏமாற்றி கையெழுத்து வாங்கியுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். கரூரில் பூட்டியிருந்த வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 25 சவரன் தங்கம் மற்றும் 4,06,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆசிரியர் காலனியைச் சேர்ந்த கருணாநிதி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் அவரது மனைவி மற்றும் இரு மகளும் மருத்துவமனை சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். அப்போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த நகை மற்றும் ரொக்கம் திருட்டு போயிருந்தது தெரியவந்தது. புகாரின் பேரில் பசுபதிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் தேவாள பகுதியில் மூடப்பட்ட தார் கலவை ஆலையை மீண்டும் திறக்கப் போவதாக கூறியதை அடுத்து அப்பகுதி மக்கள் ஆலையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஆலையால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கூறியதை அடுத்து கடந்த அதிமுக ஆட்சியில் தார் ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. திமுக பிரமுகர் ராயன் என்பவருக்கு சொந்தமான ஆலை என்பதால் இதை மீண்டும் திறக்கப் போவதாக வந்த செய்தியால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் பொதுமக்கள் எச்சரித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் போலி ஆவணங்களை தயார் செய்து நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கும் மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். ஆதாரம்பாளையத்தைச் சேர்ந்த பூவாத்தாள் என்பவர் தனது மகன் மற்றும் மகள் ஆகியோருக்கு சொத்தை பிரித்து கொடுத்துள்ளார். இந்த நிலையில் அவரது மகனான துரைசாமி தனது சகோதரிக்கு கொடுத்த நிலத்தை அபகரிக்க முயல்வதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். கோவை மாவட்டம் ராம்நகர் பகுதியில் 30 ஆண்டுகள் பழமையான மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் சேதமானது. குடியிருப்புகள் அதிகமுள்ள ராமர்கோவில் வீதியில் சாலைகளின் இருபுறங்களிலும் இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பழமையான மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்ததில் இருசக்கர வாகனம் முழுவதுமாக நசுங்கியது. காரின் முன்பக்கம் முழுவதும் நெளிந்து சேதமடைந்தது. அடிக்கடி இதுபோன்ற விபத்துகள் நிகழ்வதால் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அப்பகுதியில் உள்ள பட்டுப்போன மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மார்கழி மாத ரத சப்தமியை முன்னிட்டு ராமநாத சுவாமி ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தங்க ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளிய ராமநாத சுவாமி ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள 3ஆம் பிரகாரத்தில் சுற்றி வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் திரைப்பட பானையில் ஒரு மதுபான பாட்டிலை வாங்கி 5 பேர் சண்டையிட்டுக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
வேடசந்தூர் பேருந்து நிலையம் அருகே தனியார் நூற்பாலையில் பணியாற்றும் 5 வடமாநில இளைஞர்கள் ஒரு மது பாட்டிலை வாங்கியுள்ளனர். அதில் ஒருவர் மட்டும் அதிகமாக குடித்து விட்டதால் மற்ற 4 பேரும் மது இல்லாமல் விரக்தி அடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது.